வணக்கம். ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னா ஆதம் ஸ்மித். இவர் எக்கனாமி என்ன சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சர்ஸை வந்து நம்ம என்க்யூர் பண்ணி அது மூலமாட்டு நம்மளுடைய நேஷன்ஸுக்கு எவ்வளவு வெல்த் வந்து உருவாக்குறோம், அதுதான் வந்து எக்கானமி அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா அண்ட் ஐடியா அபவுட் எக்கனாமிக்ஸ், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து ஸ்டடி பண்ணுறோம். அந்த ரிசோர்ஸஸ் வந்து மேபி நிறைய இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் இருக்கலாம். அந்த ரிசோர்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாக இருக்கலாம், மணி சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா மணி சாராததாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணுறது தான் எக்கானமி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் ஆதம் ஸ்மித்தோட ஒரு புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவரோட புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இதில் தான் அந்த வேல்யூ, அந்த ரிசோர்ஸஸோட வேல்யூ பற்றி அவர் டிஃபைன் பண்ணியிருப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைமண்ட் இருக்குது, டைமண்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து அது கம்மியாக தானே கிடைக்கிது. கம்மியாக கிடைக்கிறதுக்கு வந்து மதிப்பு எப்போவுமே அதிகம். இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய கிடைக்கிது, அதனால் நம்ம அதை வந்து ஈஸியாக செலவு பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு மதிப்பு வந்து கம்மி. இதுதான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. எக்கானமின்னு எடுத்துக்கிட்டோன்னா மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும், கன்சம்ஷன் இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷனில் எந்த ஃபேக்டர்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இந்த நாலு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு லேண்டு இருந்துச்சுன்னா லேபர் வேணும், லேபர் மட்டும் இருந்துச்சுன்னா பார்த்தாது கேபிட்டல் வேணும். அதை வந்து எப்படி இன்னோவேட்டிவாக ஒரு பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து நாலேஜ் வேணும். இதெல்லாம் சேர்ந்தே தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு காரணமாகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, செட்டரிஸ் பாரிபஸ். இது வந்து என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கான ஒரு டேர்ம். இப்போது ஒரு இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து கூட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், மணி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மக்கள் கையில் வந்து எல்லாத்துட்டையுமே வந்து மணி அதிகமாக இருக்குது. மணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து கூட்ஸ் வாங்கிடுவாங்க தானே, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே மக்கள் வாங்கிடுவாங்க. அப்போ வந்து இருக்காது, அப்போ நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா கூட்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா எல்லாருமே எல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே காசு இருக்கும், எல்லாருமே எல்லாம் வாங்கிக்கிடலாம், அப்போ வந்து கூட்ஸ் வந்து தட்டுப்பாடு வந்துடும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். இது வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் செட்டரிஸ் பாரிபஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும், ஆனால் ப்ரைஸ் வந்து மட்டும் மாறிட்டே இருக்கும், ஃப்ளக்ஷுவேஷன் வந்து ப்ரைஸில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து செட்டரிஸ் பாரிபஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் எக்கானமியை வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து மைக்ரோ எக்கானமி, இன்னொன்று மேக்ரோ எக்கானமி. மைக்ரோனா சின்னது, அதாவது ஒரு இண்டிவிஜுவலை பற்றியோ, ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனை பற்றியோ அப்படி வந்து நம்ம படிக்கிறது தான் மைக்ரோ. மேக்ரோனா பெருசு, நம்ம வந்து நேஷன்ஸ் பற்றியோ, இல்லை நிறைய நாடுகளில் உள்ள எக்கானமியை பற்றியோ, நம்ம இந்திய அளவில் உள்ள எக்கானமியை பற்றியோ படிக்கிறது வந்து மேக்ரோ எக்கானமிக்ஸ். இதுதான் அந்த ரெண்டு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பாங்க, எது மைக்ரோ எக்கானமி எது மேக்ரோ எக்கானமி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது மாதிரி. இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர். இனி நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து நேஷ்னல் இன்கம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.